ஆண்களுக்கு நல்ல நட்பு அமையும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆள்படி இருப்பதால் என்னை சொல்லுமா என்று அதை பத்தி சொல்லுகின்றவனா இருக்க வேண்டும். அவன்தான் பெரியோ, அவங்க மாதிரி இருக்க வேண்டும். அது ஏதோ நூற்றுக்கு ஒருத்தன், ஆயிரத்துக்கு ஒருத்தன், கோடி கோடி இருப்பான். கோடி கோடி தான் இருக்க முடியும். அவர்கள் பல ஜென்மங்களிலே புண்ணியம் செய்து பூஜை செய்து ஆசி பெற்றிருப்பார்கள். அவர்களுடைய நட்பு கிடைக்கிறது புண்ணியம் செய்திருந்தால். பாவம் செய்திருந்தால் இடையிடையே தீவனை வந்து உள்ளே பூந்து அறிவு மழுங்க செய்துவிடும். புண்ணியம் செய்திருந்தால் மட்டும் அது போன்ற புண்ணியவான். புண்ணியம் இருந்தால் புண்ணியவானுக்கு நட்பு கிடைக்கும். கடைசி வரும் காப்பாற்றிக்கலாம். அது வினை இருந்துச்சுன்னா வினை என்ன செய்யும்? குறுக்க பூந்து மயக்கத்தை உண்டு பண்ணு, அறியாமை உண்டு பண்ணி தொலைச்சு அறியாமை உண்டு பண்ணு. இப்போ ஆசானை கேட்க வேண்டும். சான்றோருடைய ஆசி எனக்கு வேண்டும். இப்போ நாங்கள் தினம் ஆசான் அகத்தீசன், அந்தீசன், திருமூல தேவன் போன்ற பெரியோர்களை வணங்குவோம். வணங்கும்போது நான் செய்த பாவம் வேறு வேறு வகையான வினைகள் சூழ்ந்து உன் திருவடியை பற்ற முடியாது போனால் எனக்கு ஒரு கதி இல்லை, நீரே எனக்கு ஒரு சென்று கேட்போம். அப்படி ஆசான் நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் பெரியவர்களை வணங்குவோம். நாங்கள் எடுத்துக்கொண்ட பிறவியை நன்கு பயன்படுத்த வேண்டுமல்லவா? நாங்கள் எடுத்துக்கொண்ட பிறவியை ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள அதுக்காக பெரியோரை நாங்கள் தினம் பூஜிப்போம். வள்ளுவன் சொன்னது சமூக சான்றோர்கள் பெரியோர்கள். வள்ளுவன் பெரியவன் அல்லவா? அப்போ தினம் ஞானிகளை பூஜை செய்வன் பெரியோர்கள் பெரியாரை துணை கூட. எதுக்கே துணை என்ன? அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிந்திருப்பார்கள். சில பேர்கள் முழு தவத்தை முடிக்காதவர்கள் நடமாடிட்டு இருப்பார்கள். முழு தவத்தை முடித்தவர்கள் தேகம் ஜோதி உடம்பாக இருக்கும், அவர் நடக்க முடியாது, அப்படியே மௌனமாக இருப்பார். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆசான் பெருமையை, ஆசானுடைய திருவடியை வணங்கி எங்களுக்கு உங்கள் ஆசி வேண்டும். எதுக்கு என்ன? நான் செய்த பாவமுக்கு கோடான கோடி பாவம், அது எனக்கு பல்வேறு வகையில் இடையூறுவாக இருக்கும். நீ தான் தடுத்து நாட்கொள்ள வேணும் சொல்லி ஆசானை வணங்கும். வணங்கி அவங்களோட ஆசி பெற்றுக்கோ. பூஜை செய்த நாளே இருக்காது. ஒன்று புகழ்ந்து பேசியிருப்போம், ஒன்று பூஜை செய்திருப்போம். ஏன் என்னால் முடிந்த அளவுக்கு அன்னதானம், என் சக்தி கூட்டமாக அன்னதானம் செய்திருப்போம். இப்போ அன்னதானம் செய்யும்போது அது இப்போ ஏழை எளிய மக்களுக்கு என் கையால் போடும், அதான் என்னோடய உழைப்பு. அப்புறம் மற்ற நண்பர்கள் தொண்டு செய்கிறார். ஆக இப்போ நாங்கள் தொடர்ந்து பெரியோர்களுடைய நட்பை, பெரியாரை துணை கொடு, பெரியோர் நட்பை தேடிக்கொள்கிறோம். தேடிக்கொள்வதால் தான் அழியக்கூடியதை கண்டு மயங்காத அறிய தந்திருக்கான். இதெல்லாம் அழியக்கூடியது, இந்த கட்டடங்கள், சொத்துக்கள் எல்லாம். செய்த புண்ணியம் மட்டும் அழியாது. எத்தனை கோடி இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய கட்டணங்கள் இருந்தாலும் சரி, ஆறாவார கூட்டங்கள் இருந்தாலும் சரி, இதெல்லாம் அழிந்தே போகும். அந்த உணர்வு தலைவன் தர வேண்டும். இல்லை என்றால் கண்டு மயங்கி விடுவான். அந்த மயக்கம் அறியாமை அல்லது நரகத்துக்கு ஒன்றுன்னு சொல்லுவான். நரகத்துக்கு தான் அது தரும். இப்போ இது ஆசான் ஞான பண்டிதனால் கட்டி கொடுக்கப்பட்ட கட்டடம், ஆசான் திருமலை தேவனால் கட்டி கொடுக்கப்பட்ட கட்டடம், ஆசான் நகத்தீசன், புஜண்ட மகரிஷி, போக மகரிஷி போன்ற பெரியோர்கள் முன்னிருந்து கட்டி கொடுத்த கட்டடம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.